தன்னடத்து பெருமக்களை புகழ வார்த்தைகள் தேடி எங்கள் பைந்தமிழ் பாவலர் பாரதியை துணைக்கு அழைக்கிறோம். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் பாடல் வரிகளுக்கிணங்க 50 ஆண்டுகளாக எழுத்தறிவிக்கும் புண்ணியத்தை செவ்வனே செய்து வரும் எங்கள் மேலாண்மையினருக்கு எம் மனமார்ந்த நன்றிகள். 50வது ஆண்டு பொன்விழா மேலாண்மை ஆண்டறிக்கை. பள்ளியின் வகுப்பறைதான் ஒவ்வொரு மாணவரின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் நமது பள்ளி மாணவர்கள் பல்வேறு துறைகளில் பல உயர் பதவிகளில் பணிபுரிகின்றனர் என்பதை இவ்வேளையில் பெருமிதத்தோடு கூறிக்கொண்டு 2019-2020 ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். கன்னட சங்க உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் ஏழை எளிய மாணவர்களின் நலன் கருதி 1969 ஆண்டு சுமார் 23 மாணவர்களை கொண்டு இப்பள்ளி தொடங்கப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் உயர்திரு டாக்டர் VKKRV ராவ் அவர்களால் இப்பள்ளி தொடங்கி வைக்கப்பட்டது. 1981 ஆண்டு தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. 1992 ஆண்டு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 4 பாடப்பிரிவுகளுடனும் நல்ல தரமான ஆய்வுக்கூடங்களுடனும் நூலக வசதிகளுடனும் தமிழக அரசின் முன்னாள் கல்வித்துறை செயலாளர் உயர்திரு டாக்டர் HBN ஷெட்டி IAS அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. கல்வியே ஒரு மனிதனை முழுமையாக்கும் என்பதற்கிணங்க கன்னட சங்க பள்ளி மாணவர்கள் நலன் கருதியும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது நம் சங்கம். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 நிலைகளை பெற்ற மாணவர்களுக்கு மேல் வகுப்புகளுக்கான இலவச கல்வி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கல்வி உதவித்தொகைக்காக தோராயமாக 2,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்களுக்காக கல்வி கட்டணத்தில் 50% சலுகை வழங்கப்படுவதுடன் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் அவர்களின் கட்டண சலுகைக்காக சுமார் 3,50,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டு செலவு செய்யப்படுகிறது. விளையாட்டுத்துறையில் நீச்சல் போட்டியில் தேசிய அளவில் முதன்மை பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தும் மற்ற மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கும் நம் பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவி எஸ் சந்தியாவிற்கு கல்வி கட்டண சலுகையும் பரிசுத்தொகையும் வழங்கி அவருடைய சாதனைகளை ஊக்குவிப்பதிலும் மேலாண்மை பெருமை கொள்கிறது. நம் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தமிழ் வழி கல்வி படித்து முடித்த பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் மேல்நிலை கல்வியை தொடர சிரமப்படுகின்றனர். அதனால் அவர்களின் நலன் கருதி இந்த ஆண்டு முதல் 11ஆம் வகுப்பு தமிழ் வழி கல்வி தொடங்கப்பட்டு அவர்களுக்கு இலவச கல்வி அளிக்கப்படுகின்றது. இதன் மூலம் அவர்களின் கல்வி தடையேதுமின்றி சிறப்பாக உள்ளது. சுத்தம் சுகம் தரும் என்பதை உணர்த்தும் வகையில் நம் பள்ளி மாணவிகளின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு மேலாண்மையினரின் பெருமுயற்சியினாலும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவரும் அயனாவரத்தில் உள்ள கோவை ஸ்டோர் உரிமையாளருமான திரு செந்தில்ராஜ் அவர்களின் உதவியினாலும் நம் பள்ளியில் சானிடரி பேர்னிங் மிஷின் பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் மாணவிகள் பெரிதும் பயனடைந்துள்ளனர். நம் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு கருதி சுமார் 5,00,000 ரூபாய் செலவில் வகுப்பறைகளுக்கு உள்ளும் பள்ளி வளாகத்தை சுற்றிலும் 25 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மின்தடை ஏற்படும் பொழுது மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க சுமார் 3,00,000 ரூபாய் செலவில் இன்வெர்டரும் சோலார் பேனலும் பொருத்தப்பட்டுள்ளது என்பதில் இந்த மேலாண்மை பெருமை கொள்கிறது. நம் பள்ளியில் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களும் கணினி வழியாக எளிதில் பாடங்களை புரிந்து கொள்ள தோராயமாக 3,00,000 ரூபாய் செலவில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறை தொடங்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் மாணவர்கள் எளிமையாக பாடங்களை புரிந்து கொள்கின்றனர். கல்வி மட்டுமன்றி மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் இணை செயல்பாடுகளான பல்வேறு போட்டிகள், விளையாட்டுகள் போன்றவற்றை ஊக்குவிக்க அனைத்து உதவிகளையும் மேலாண்மை சிறப்புடன் செய்து கொடுக்கின்றது. நீரின்றி அமையாத உலகு என்ற ஐயன் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க மாணவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கியும் மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிய ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி கூறுவதில் இந்த மேலாண்மை பெருமை கொள்கிறது. நம் பள்ளி சிறப்பாக செயல்பட எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் கன்னட சங்க உறுப்பினர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எம் நன்றியை உரித்தாக்குகிறேன்.
நம் பள்ளி தலைமை ஆசிரியர், அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், அனைத்து பணியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் இப்பள்ளியின் வளர்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து நலன் விரும்பிகளுக்கும் எமது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி பணியில் 50ஆம் ஆண்டு பொன்விழாவில் அடியெடுத்து வைக்கும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் மீண்டும் ஒருமுறை அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளி மேலும் 100ஆண்டு விழாவை நோக்கிய சிகரத்தை தொட எல்லாம் வல்ல இறைவனின் அருளும் உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் நம் பள்ளிக்கு தேவை என்பதை மீண்டும் ஒருமுறை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.